எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில பொதுவா எப்படி பிரிக்கணும், இன்று நேற்று நாளைன்னு சொல்றதை விட டிஃப்ரெண்டா ஒரு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வழியா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் எல்லாரும். அத நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம்னு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எஸ்டர்டே இஸ் எ டிஷ்யூ பேப்பர். நேற்று வந்து நம்ம எப்படி கணக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு பயன் கிடையாது, அதை நம்ம தூக்கி போடுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரிதான் நேத்து என்ன நடந்ததோ அதை பத்தி போட்டு நம்ம மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. இனி நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்னத்தை பார்க்க முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணுன்றதுக்காக தான் எஸ்டர்டே இஸ் எ டிஷ்யூ பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம், அதுக்கு அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு, டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. என்னடா டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர்னு கேக்குறீங்களா? ஆமா, அதுக்கான விஷயம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து புது புது செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் புது புது விஷயங்களை நம்ம கத்து உணர்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் என்னைக்குமே இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு புது விஷயம் வருதுன்னா அதை வந்து நம்ம நியூஸ்ன்றது மாதிரிதான் சொல்றோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, அதுக்கு பேர் தான் வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய நியூஸ் மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த ஒவ்வொரு செகண்டும் வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டு இருக்கு. நான் இந்த டைம் வீடியோ போஸ்ட் பண்றேன்றது வேற, நான் அடுத்து என்ன பேச போறேன்றதே ஒரு நியூஸ் தான். அது ஒரு நியூஸ் மாதிரி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுது. அதுக்குதான் அடுத்தடுத்த விஷயம்ன்றது நியூஸ் பேப்பர்ன்றத இந்த தருணத்து மூலமா உங்ககிட்ட சொல்ல முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம், டுமாரோ இஸ் எ க்வெஸ்சன் பேப்பர். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, காத்தடிக்குமா, சுனாமி வருமா, பூகம்பம் வருமா, யாருக்காவது தெரியுமா? அதுதான் நாளைக்கு என்ன உங்க லைஃப்ல நடக்க போகுது. நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் போற போதுன்னா நாளைக்கு நீங்க திட்டு வாங்குவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பா தெரியாது. அதனாலதான் டுமாரோ இஸ் எ க்வெஸ்சன் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே பாருங்க, டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், எஸ்டர்டே இஸ் எ டிஷ்யூ பேப்பர், டுமாரோ இஸ் எ நியூஸ் க்வெஸ்சன் பேப்பர், அண்ட் யுவர் லைஃப் இஸ் யுவர் ஆன்சர் பேப்பர். நம்ம லைஃபுக்கு மட்டும்தான் ஆன்சர் பேப்பர் இருந்தா தெரியும். ஏன்னா நம்ம லைஃப் மட்டும்தான் ஆன்சர் பேப்பர். நம்ம எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி தான் வரப்போகுது. அதுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஆன்சர் பேப்பரே. மற்ற ஆன்சர் பேப்பரை விட நம்ம லைஃபோட ஆன்சர் பேப்பர்ஸ் தான் இருக்கிறது ரொம்ப 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 வேல்யூபிள் ஆன்சர் பேப்பர். அதனாலதான் என்னைக்குமா இருந்தாலும் நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா நம்ம லைஃப் இஸ் ஆன்சர் பேப்பர் சொல்றாங்க. உங்க லைஃப பாக்குறதுக்கு தான் நீ படிக்கிற, உங்க லைஃப பாக்குறதா இது பண்ற. பட் நிறைய பேர் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. அது ஏமாத்து வேலை தான். அந்த ஏமாத்து வேலையை நம்ம புரிஞ்சுக்கிற வயசு வந்து ஒரு மெச்சூரிட்டி டைம். மெச்சூரிட்டது வேற, நம்ம கத்துக்கொள்ற 30 வயசு கிட்டதான் நமக்கு அந்த இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்திருக்காங்கன்றது கரெக்டா உணர்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே நம்மள ஏமாத்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, ஏதோ படிச்சுக்கிட்டு வருவோம், நீ இந்த கிளாஸ் மட்டும் படிச்சு அடுத்த கிளாஸ் போயிட்டு நீ தான்ப்பா நம்பர் ஒன். அதே மாதிரிதான் 10th ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, படிச்சு நல்ல மார்க் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் யாரும் உன கேள்வி கேட்க போறான்ட்டு நம்மளும் ஏமாந்து படிப்போம். படிச்சு மார்க் எடுத்து வெளில வந்துடும். வந்தவொடனே 12th மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும்பா, நல்ல மார்க் எடுத்துட்டா போதும்பா, 12th பாஸ் பண்ணி வெளில வரும். இதுக்கு அப்புறம் தான்ப்பா லைஃப்னு எல்லா இடத்துலயும் சொல்லி நம்ம இந்த மாதிரி குழப்ப ஆரம்பிப்பாங்க. இதேதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ் எப்பயுமே நம்ம வயசு ஏற ஏற கடமைகள் வந்து கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர கடமைகள் குறையாது. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த கடமையை விட இன்னைக்கு கடமை வந்து அதிகமா தான் பேசிட்டு இருக்க முடியுது. அப்ப நான் பேசுறது நிறைய பார்த்து பேசிட்டு இருந்திருக்கேன், சைட்ல ஏதாவது ஹிண்ட் வச்சு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து நிறைய ஹிண்ட் வந்து தவிர்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். மேக்சிமம் நான் ஹிண்ட் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம நான் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணுமா, ஏதாவது ஒரு விஷயத்த பாக்கணுமா, இதுல ஏதாவது சர்ச் பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்னைக்குமே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Yesterday is a waste paper. Actually, yesterday is a tissue paper. தூக்கி போற பேப்பர், அதை பத்தி கணக்கில் கொண்டுக்காதீங்க. Today is a நியூஸ் பேப்பர். இன்னைக்கு இருக்க பேப்பர் தான் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிளான பேப்பர். புது புது விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு கொண்டுகிட்டே இருக்கணும். Tomorrow is a question paper. நாளைக்கு என்னைக்குமே இருந்தாலும் அது question paper தான். And your life is a answer paper. நம்ம லைஃபுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் பேப்பர். நம்மளால மட்டுமே தான் அந்த ஆன்சரை எழுத முடியும்ன்றதுக்காக தான் நம்ம லைஃப் ஆன்சர் பேப்பர்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, என்னதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொன்னதான் மனசுல பதியும். மூளையில பதியறதுக்காக நான் பேசல ஒரு தடவை, மனசுல பதியும்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவங்க மனசுல போய் பதியும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த 4 விஷயத்த எல்லாருமே கொஞ்சம் வேல்யூபிளா யூஸ் பண்ண ஆரம்பிப்போன்றது இனிமேல் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.